இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. முதல் வாரம் இது ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி, எதுக்கு இந்த மகா சங்கமம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மகா சங்கமுமே எல்லா ஃபேமிலிஸும் ஒன்றா இருக்க மாதிரி காமிப்பாங்க. இதில் எல்லாருமே இவங்க தனியாக இருக்காங்க, அவங்க தனியாக இருக்காங்க, இதில் கதை தனித்தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு இந்த சைடு பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்க என்ன நடக்கிற விஷயத்தையே காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது வாரம் வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்குள்ளார போக ஆரம்பித்தாங்க. மாற்றி பாக்யலட்சுமி இங்கே வருது, அதுக்கப்புறம் கோபி வந்து கிட்டத்தட்ட மாட்டிக்கிற அளவுக்கு போனது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அண்டு 3வது வாரம் இந்த 4 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக வந்து எதிர்பார்த்த ட்விஸ்ட் இங்கே வந்து அங்கே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வந்து அந்த குடோன் விஷயத்தை கரெக்டாக வந்து பார்த்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கே கிடைக்கிறதுக்கு பாக்யலட்சுமி ஹெல்ப் பண்ணி, அதே சமயத்தில் பாக்யலட்சுமியுடைய பிஸ்னஸ் பெருசாகிறதுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த மசாலா பொருள்லாம் விற்கிறதுல ஆரம்பித்து வெவ்வேறு ஐடியா அண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கிட்டத்தட்ட ஆக போகிறாங்க ஒரு ஏரியாவில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடந்து கரெக்டாக சுமூகமாக வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதில் ஹைலைட்டான விஷயங்களாக பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பாக்யலட்சுமி பார்க்காத ஆட்களுக்கு கூட பாக்யலட்சுமி கேரக்டரில் இருக்க சுசித்ராவோட நடிப்பு ரொம்ப பிடிச்சி போய் இனிமேல் பார்க்கலாமோ அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கோம். அதே சமயத்தில் கோபியை பார்த்து வெறுத்து போய் தயவு செஞ்சு எனக்கு மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல, அவர் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல, அதனால் நாங்கள் வந்து அந்த இது பார்க்க மாட்டோம், அந்த சீரியலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மிஸ்மேட்சிங்கான ஒரு கப்பல், அவங்க ரொம்ப பாசமான ரொம்ப லவ்விங்காக இருக்க ஒரு ஆள், அதே சமயத்தில் எப்போ பார்த்தா சிடு சுடுன்னு நம் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சோதனையில் வேதனையிலே இருக்க ஆள் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடோட முடிவில் பார்த்திங்க அப்படின்னா, கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. பாக்யாவும் கோபியும் கோபி ராதிகாலாம் இருக்காங்க, ஆனால் நல்ல வேலை பாக்யா அவங்கள பார்க்கல, அவங்க கோபி ராதிகாவும் பார்க்கல, அதுக்கு பதிலாக எழில் மட்டும் பார்த்துறாரு அவங்க அப்பாவை. ஸோ பார்த்தனால கொஞ்சம் அமைதியாகவே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கு எபிசோட்லலாம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இதோட மெகா சங்கமத்தை இழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து ரெண்டு சைடும் வந்து கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வெறும் கோபி ஒருத்தர் மட்டும் இங்கே இருக்கிறதுக்காக மெகா சங்கமம்னு வச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் தனித்தனி எபிசோடாக வச்சா அட்லீஸ்ட் ஜெனி அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் எல்லோரும் பாக்யலட்சுமி வந்தோடனே இப்படி சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையாச்சும் காட்டிக்கலாம். ஸோ பாக்யலட்சுமி அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம் எஃபெக்டிவ்லி இன்னையோட முடிவுக்கு வந்துருது. ஒருவேளை அதுக்கு மேலே நாளைக்கு நாள் அன்றைக்கும் அது சேர்த்து ஒரு மணி நேரமாக போட்டாங்க அப்படின்னா அது சும்மா கண்டினியூட்டிக்காக வைக்கிறாங்களே ஒழிய, ஆனால் மெகா சங்கமம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இந்த மெகா சங்கமம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை வந்து இது ரொம்ப ஆவரேஜாக தாங்க இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வந்து பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டுலேயும் சேர்த்து உங்களுக்கு ரெண்டில் எந்த சீரியல் தனியாக பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த கேரக்டர் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.